இந்த ஒரு டீ தினமும் குடிச்சா போதுமா உங்களுக்கு சர்க்கரை நோயே வராதா உடனே குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையில் எழுந்ததுமே சூடான டீ இல்லைனா காஃபி குடிக்கிறது பெரும்பாலான மக்களுடைய அன்றாட பழக்கமாக இருக்கும். காலையில் சூடான தேநீர் குடிக்காம நாளை கழிக்கிறது நம்மளை பெரும்பாலான பேருக்கு கடினமாக இருக்கலாம். பொதுவாக டீ காஃபி குடிக்கிறது உங்களை புத்துணர்ச்சியாக வச்சிருக்க பல்வேறு வகையான நன்மைகளை கொடுக்கும். நம்ப முடியாத ஆரோக்கிய நன்மைகளோடு பல வகையான தேநீர் வகைகள் இருக்குது. அது உங்கள் உடம்புக்கு பல அதிசயத்தை செய்யும். இரத்த சர்க்கரை மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவக்கூடிய டார்க் டீ ஒரு சிறந்த தேநீர். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அடிலைடு பல்கலைக்கழகம் மற்றும் சீனாவில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இதனுடைய புதிய ஆராய்ச்சியிலிருந்து இந்த கூற்று கூறப்படுது. ஹாம்பர்க்ல நடந்த நீரிழிவு ஆய்வுக்கான ஐரோப்பிய சங்கத்துடைய நடப்பு ஆண்டு வருடாந்திர கூட்டத்தில் இந்த ஆய்வு முடிவுகள் பகிரப்பட்டது. பிளாக் டீயை தினமும் காலையில் குடித்தோம்னா நீரிழிவு நோயுடைய அபாயத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். டார்க் டீனா என்ன? டார்க் டீ அப்படின்றது நுண்ணுயிர் நொதித்தலுக்கு உட்பட்ட ஒரு வகையான முழு ஆக்சிஜன் ஏற்ற தேநீர். இலைகள் ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு நிறத்தை மாற்றுறதுனால இது டார்க் டீன்னு சொல்லுவாங்க. ஒரு பொதுவான வகை கருப்பு தேநீர். சீனாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய பூ ஏர் தேநீர் இது. டார்க் டீ வந்து தேநீர்லிருந்து வேறுபட்டது. இது அதிக ஆக்சிஜன் ஏற்றுக்கொண்டது. பச்சை தேயிலை ஆக்சிஜன் ஏற்றப்படாதது. மஞ்சள் தேநீர் சிறிது புளிக்க வைக்கப்படுகிறது மற்றும் கருமையான தேநீர் நொதிக்க வைக்கப்படுகிறது. பலன்கள். தேநீர் குடிக்காதவங்களோட கம்பேர் பண்ணும்போது டார்க் டீயை உட்கொள்கிறவங்களுக்கு ப்ரீபயோட்டிக்ஸ் வர்றதுக்கான ஆபத்து 53% குறைவாக இருக்கிறதாகவும் டைப் 2 நீரிழிவுக்கான ஆபத்தை 47% குறைக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் வயசு, பாலினம், இனம், உடல் நிறை குறியீட்டு இந்த மாதிரி நிறுவப்பட்ட நீரிழிவு நோய்க்கான ஆபத்து காரணிகள் கடமை எடுத்துக்கப்பட்டது. உங்கள் தேநீரில் சர்க்கரை அல்லது இனிப்பு சேர்க்காமல் இருக்கிறது முக்கியம். ஆய்வு பற்றிய விவரங்கள். இந்த ஆய்வில் 1923 வயது எந்த பங்கேற்பாளர்களும் கலந்துக்கிட்டாங்களாம். அவங்களில் 436 பேருக்கு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க, 352 பேருக்கு நீரிழிவு நோய் மற்றும் 1135 பேர் சாதாரண இரத்த குளுக்கோஸ் அளவை கொண்டிருந்தாங்க. பங்கேற்பாளர்களில் தேநீர் அருந்தாத பழக்கம் கொண்டவங்க ஒரு வகை தேநீர் மட்டுமே குடிச்சிட்டு இருந்தாங்க. தேநீர் நுகர்வு அதிர்வெண் மற்றும் வகை மற்றும் சிறுநீர் குளுக்கோஸ் வெளியேற்றும் இன்சுலின் எதிர்ப்பு கிளைசமிக் நிலை இது ரெண்டுக்கும் இடையான தொடர்பை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தாங்க. பிளாக் டீ எவ்வாறு உதவுகிறது? ஆய்வுப்படி பிளாக் டீ குடிக்கிறது ரெண்டு காரணங்களுக்காக நீரிழிவு அபாயத்தை குறைக்க உதவுது. முதலாவது இது இன்சுலின் எதிர்ப்பை மேம்படுத்துது. ஸோ உங்கள் வயிற்றில் வந்து இரத்த சர்க்கரை சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவது தான் சிறுநீரில் குளுக்கோஸ் வெளியேற்றத்தை அதிகரிக்குது. இதன் பொருள் உண்மையில் கட்டுப்படுத்த சர்க்கரை உதவுது. முக்கியமான உணவு காரணிகள். இன்றைக்காத பிளாக் டீயை தவறாமல் குடித்தா எந்த ஒரு விஷயமே உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக மேம்படுத்த முடியாது. தினசரி உணவில் நீங்கள் உட்கொள்ளக்கூடிய அனைத்தும் கண்காணிக்கணும். இவ்வளோ நன்மை பயக்கக்கூடிய தேநீரோட வெள்ளை ரொட்டி, பாஸ்தா, சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உங்கள் ஒட்டுமொத்த சர்க்கரை உட்கொள்ளலை குறைக்கிறது முக்கியம். இந்த தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவையும் சாப்பிட்றது கட்டுப்படுத்தணும், குறைக்கவும் ட்ரை பண்ணுங்க. இதில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடம்பு எடையை அதிகரிக்கும், உடம்புல கொழுப்பை சேர்க்கும். காய்கறி மற்றும் பழங்கள் மாதிரியான இயற்கையான முழு உணவை சாப்பிடுங்க. இதில் நார்ச்சத்து, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு. நீர் இழப்பு உங்கள் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் அப்படின்றதுனால நிறைய தண்ணீர் குடிக்கணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.